வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணம் குமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் நீட் அப்டேட்ஸ்க்கு இணைந்து வர இருக்கேன். கடைசியாக நம்ம போட்ட ஒரு மூணு நாள் வீடியோக்குள்ளே அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னங்கிறீங்கன்னா, எம்பிசி ஒன் இயர் அப்படின்ற கேஸ் வந்து என்னாச்சு சார், தமிழ்நாடு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த எஸ்எல்பி மனு வந்து அது என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத பற்றியும், இந்த கேஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்ல முடியுமா சார் அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த நீட் அப்டேட்டில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்பிசி ரிசர்வேஷனுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து தாக்கல் செய்த எஸ்எல்பி ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய மாணவர்கள் கேட்டனால அதை ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1994 தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தாங்க. இதற்கு எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்இபிசி என சொல்லக்கூடிய சோசியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸஸ், அதாவது சமூக ரீதியாக கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். நான் கரெக்டாக தான் தமிழில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ்சிபிசி, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்காக ஒரு 69% இடஒதுக்கீடை 1994 நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதில் 20% வந்து எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினருக்காகவும், 30% வந்து பிசி பேக்வேர்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினருக்காகவும், 18% ஷெடியூல்டு காஸ்ட் என சொல்லக்கூடிய எஸ்சி பல பிரிவினருக்கும், 1% வந்து எஸ்டி ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% இடஒதுக்கீடு பண்ணாங்க. சரிங்களா, இதில் எம்பிசியில் தான் நமக்கு இப்போ இந்த கேஸ் வந்து பிரச்சனையில் இருக்குது. ஸோ எம்பிசியில் கிட்டத்தட்ட 116 ஜாதி ரீதியான பிரிவுகள் அதில் இருக்குது. சரிங்களா, இதில் 93 கேஸ்ட்டும் 23 டிஎன்சி என சொல்லக்கூடிய டி நோட்டிஃபைடு கிளாஸும் இருக்குது அதில். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மொத்தமாக 116 பிரிவினர் வந்து இந்த ஒரு பிரிவுக்கு கீழே, எம்பிசி பிரிவுக்கு கீழே வர்றாங்க. சரிங்களா, இந்த எம்பிசி பிரிவில் 20% இடஒதுக்கீட்டில் ஹரிசாண்டலாக ஒன் இயர் என அழைக்கப்படக்கூடிய ஜாதி வகுப்பினருக்காக 10.5% ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2021 இந்த சட்டத்தை ஓகே பண்ணுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், 20%ல 10.5%னா பாதிக்கு பாதியா சார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது 100%ல 20% அப்படின்னு சொல்லி எம்பிசிக்கு ஒதுக்கிறாங்க இல்லையா, அந்த 20%ஐ திருப்பி 100 கன்வெர்ட் பண்ணுங்கள், அதில் வந்து 10.5% தான் 1 இயருக்கு ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சட்டத்தை வந்து எதிர்த்து வந்து நிறைய பெட்டிஷனர்ஸ் வந்து தாக்கல் செஞ்சாங்க. ஸோ அப்போ நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்த அட்வொகேட் ஜென்ரல் வந்து என்ன வாதிடுறாருன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக என்ன வாதிடுறாருன்னா, நாங்கள் 20% ரிசர்வேஷனை மாற்றவில்லை, பாப்புலேஷன் ரேஷியோ படி தான் நம்ம வந்து உட்பிரிவை தான் நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது அல்ல அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜென்ரல் வந்து வாதிடுறாரு. சரிங்களா, ஆனால் இதை விசாரித்த நீதியரசர்களான துரைசாமி மற்றும் முரளிசங்கர் ஆகிய இருவர் அடங்கிய பெஞ்ச் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த அவருடைய அதாவது அட்வொகேட் ஜென்ரலுடைய வாதத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னு நிராகரித்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரிவில் உள்ள சாதிகள் அல்லது இனங்கள் இவங்களை வந்து மேலும் பிரிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது, இது வந்து ஆர்டிக்கல் 341 தெளிவாக சொல்லியிருக்கு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதத்தை என்ன பண்ணுறாருங்கன்னா நிராகரிக்கிறாங்க. சரிங்களா, மேலும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இடஒதுக்கீடு வந்து மராஷ்டிரில் நடந்துச்சு. அந்த இடஒதுக்கீடு வந்து நம்முடைய அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணாங்க. அந்த வழக்கை மேற்கோள் காமிச்சு தான் இந்த ரிசர்வேஷன் 10.5 ரிசர்வேஷனையும் நம்ம தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து பண்ணாங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் 105வது திருத்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிறீங்கன்னா, மாநில அரசு பிசி அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கண்டுபிடித்து, அதாவது யாரெல்லாம் பேக்வேர்ட் கிளாஸில் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்குரிய இடஒதுக்கீடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறதா நம்முடைய வழக்கறிஞர் மேலும் வாதிட்டார். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது அதாவது இவங்க சொல்கிறக்கூடிய, அதாவது நம்ம தமிழ்நாடு வழக்கறிஞர் சொல்லக்கூடிய சட்ட திருத்தத்துக்கும் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 இயர் ரிசர்வேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய டேட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த கேஸுடைய சுருக்கம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் லீகல் ப்ரொசீஜர்ஸில் ரொம்ப நிபுணன்லாம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், ஏதோ உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்து அதை டீட்டெயிலை எடுத்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி இன்றைக்கி வரும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளுடைய கேஸ் டீட்டெயில்.
இதில் நீங்கள் டைரி நம்பர் வச்சோ இல்லைனா கேஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்எல்பிசி என் நம்பர் 01968-3-221 சரிங்க 2021 இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். சரிங்க இன்சூரன்ஸ், இது இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது, ரைட்டா, இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. என்னென்ன கேஸ் வந்து இன்றைக்கி டேட்டுக்கு வாதிடுறாங்கன்றதை நீங்கள் அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் பார்க்கலாம். அதை நம்ம ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரிங்க இன்சூரன்ஸ், ஸோ இப்போ தினகரனில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்ன அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த 10.5 ரிசர்வேஷனை வந்து இந்த மனு வந்து பெண்டிங்கில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பாருங்கள் அதில் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார்ட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அதன்படி என்னென்னா, இந்த 10.5 ரிசர்வேஷன் கேஸ் இங்கே நடந்துட்டுருக்கனால மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில், மருத்துவம், பொறியியல், கலந்தாய்வு மற்றும் அரசு பணி நியமனம் எல்லாமே அப்படி அப்படியே கிடப்பில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதை வந்து விசாரித்து நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்களோ அப்போ தான் எங்களுக்கு வந்து இந்த விஷயங்களெல்லாம் தொடர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க இன்சூரன்ஸ், இதை உச்சநீதிமன்றத்தின் பதிவாளர் சிராக் பானு சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நாங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம், சீக்கிரமே இந்த கேஸை எடுத்து நாங்கள் முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கதா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சரிங்க இன்சூரன்ஸ், இன்னும் 2 நாட்கள்லையோ அல்லது இந்த வாரம் அல்லது அடுத்த வாரத்தோட இந்த வாரம் கடைசிலையோ அல்லது அடுத்த வாரத்தோடைய ஆரம்பத்துலேயும் இந்த கேஸ் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்றத நாங்களும் நம்புகிறோம். ஓகே ஷோன்ஸ், அடுத்த வெளியே சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.